டெவில்ல என்னோட கேரக்டர் நேம் இஸ் ஹேமா. அண்ட் டெவில் படம் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெசேஜான ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு பொண்ணுங்கள் மேரீடான உமன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் கனெக்ட் ஆகும், ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடிய படம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு எஸ் அந்த ஒரு எஸ்ஸுக்கு வந்து லைஃப் லாங்காக ஹாப்பியாக இருக்கலாம், மேபி அந்த ஒரு நோக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஒரு கேர்ளுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த படம் டெவில். அண்ட் கண்டிப்பாக டெவில் நீங்கள் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்கும், ஆனால் இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரொமான்ஸ் அது இருக்கும், ஒரு ஃபேமிலி அது இருக்கலாம், ஒரு பயம் அதுவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிற திங்கு தான், எல்லாரோட லைஃப்லும் இது மூணுமே இருக்கும்ல. ஸோ அதுதான் டெவில். எல்லாருக்குமே, எல்லா ஹியூமன் பீன்ஸுக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தே வில் பி அ குட் அண்ட் பேட். ஸோ நமக்குள்ளே ஒரு நல்லவங்களும் இருக்குது, நமக்குள்ளே ஒரு டெவில் திங் கண்டிப்பாக, ஒரு கெட்டது கெட்டதுன்னா ஒரு டெவில் அதுதான். ஸோ அந்த ஒரு டெவில் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் இந்த டைட்டிலே, அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்தில் லவ் தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு தி எண்ட் த மூவி இஸ் அபவுட் லவ். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த படத்திலும் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ், ஒரு நமக்குள்ளே வர லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த படமே பேசு. மோர் ஆஃப் ஈசிஆரில் நடக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகி போய் ஒரு பொண்ணுக்கு, அங்கே தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈசிஆர் பேஸு தான் இந்த மூவி. ஒரு ஈசிஆரில் ஒரு தனியாக, இப்போ நம்ம வந்து சிட்டியில் வாழும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப்பாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இன்சைட் தனியாக இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு இதுதான் மோர் இட் இஸ் கோயிங். கண்டிப்பாக இந்த படத்தில் இன் எவ்ரி ஃபிலிம் மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ கண்டிப்பாக வி ஆர் வெரி பிளெஸ்ட். என்னென்னா வி காட் மிஷ்கின் சார் ஆஸ் அ மியூசிக் டிரெக்டர். ஸோ அவங்க ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருசாக ஒரு என்னது அவங்க மியூசிக் டைரக்டர் இப்படி அப்படியெல்லாம் தோணலை. என்னென்னா எனக்கு மிஷ்கின் சார் தெரிஞ்சிலிருந்து அவருக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து டிஃப்ரெண்டான மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க, இல்லைனா நம்ம பிசாசு டூ பண்ணும்போது, இல்லைனா சவரக்கத்தி பண்ணும்போது, அப்படியெல்லாம் எப்போவுமே இந்த மியூசிக்கு இந்த சாங்கு அவங்க தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸோ இந்த டெவில் அவங்க மியூசிக் டைரக்டராக வந்தப்போ கண்டிப்பாக இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக தான், பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. அண்டு நிஜமாக எனக்கு வந்து எப்போவுமே ஒரு வருத்தம் இருந்துச்சு, எனக்கு ஒரு நல்ல ரொமான்டிக் சாங் கிடைக்கல. எப்போவுமே எனக்கு கேட்குற மாதிரி என்னோடய ரொமான்டிக் சாங், நான் நடித்த ரொமான்டிக் சாங் ஏதாவது எனக்கே கேட்டிருக்கலான்னு எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு, ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு சாங் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வெரி நைஸ், எப்போவுமே ஒரு ஹம்மிங் போயிட்டு இருக்கும் இந்த படத்தில், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மனசும் மனசும் நனனா, அந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு, அதுதான் இந்த ஃபோட்டோவே அதுதான். ஸோ That's a very favorite song of mine. Kandipa, in the padam is Hema-oda padam da idu. Kandipa. In the Hema character-ku nadakkara story da in the padam full-ave. So, adukkulla neraya perungal irukkaanga. So, ellarkume important ana enakka irukkatum, Aruna irukkatum, even Vidartha irukkatum. We three have equal important. Ana, avungalkkuna oru, enna solradhu, avungal portions. கம்பெனி ஆர்டிஸ்ட்க்கு மேலே ஆம் அ ஃபேமிலி, ஃபேமிலின்னு சொல்லலாம், தட் வில் பி மோர் குட். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாவோ இல்லைனா ஒரு அவங்க வந்து சினிமா அந்த டீம் அப்படி எனக்கு சொல்ல முடியாது, தே மை ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி சினிமா எடுக்கும்போது நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி கூட சொல்லுவேன் நான் ஏன் இல்லை இந்த படத்துலன்னு. ஸோ அண்ட் ஆதித்ய சார் பற்றி சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதின சவரக்கத்திலும் எனக்கு ரொம்ப நல்ல சுபத்ரா, அண்ட் அவங்க செகண்ட் வந்து கண்ணாமூச்சி வெப்சீரீஸ் அவங்க தான் எனக்கு சொல்லி லைக் படம் ஸ்டார்ட்டி அவங்களோட கதை தான் அது. ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெவில், ஸோ கண்டினியூஸாக அவங்க கூட ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எழுதுனதில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஸோ ப்ளஸ், ஸோ ப்ளஸ். இன்னும் அவங்க நல்ல படங்கள் என்னென்னா, ஆதித்யா சரோட ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஒரு படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த படம் வந்ததுலேருந்து என் பையன் வந்து கெட்டு போயிடுச்சு, அந்த படம் பார்த்ததுலேருந்து தான் அவன் இப்படி ஆயிருக்கு, இது மாதிரி படங்கள் ஏன்றா அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஆனால் ஆதித்யா சாரோட படத்துல எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம அதிலிருந்து கற்றுக்கலான்னு
தோணும். அப்படி நிஜமாக சொல்கிற இந்த டெவில் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி படங்கள் தான் ஆதித்யா சார் பண்ணுறீங்க. இந்த படத்தில் நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த மியூசிக் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து அந்த ஹம்மிங் வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார் ஷுர். ரெண்டு போர்ஷன்ஸ் தான் இந்த படம். நீங்கள் வந்து இன்டர்வெல் வரைக்கும் ஒரு ஃபீல் ஆஃப் ஃபிலிம் பார்க்கலாம். இன்டர்வெல்க்கு அப்புறம் இட் வில் பி அ ரியலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். ஸோ இட்ஸ் டூ பார்ட் மாதிரி பார்க்கலாம் இந்த படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஒரு லவ் பேஸ் இருக்காது கண்டிப்பாக, இல்லை ஒரு லவ்வுக்கான ஹாரர் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ஐ கே நாட் சே இட்ஸ் அ ஹாரர் அப்படி கம்ப்ளீட்டாக கேட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் அதே தான் இப்போ திருப்பியும் திருப்பியும் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட, இந்த ரொம் லவ்வுக்கு பற்றியான ஒரு டெவலிசம் அதுதான் படம் கண்டிப்பாக. அதுதான் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஓ, கார்த்திக் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிஜமாக நான் வந்து நிறையா சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ பெரிய கண் இருக்கா, இல்லை என்ன இவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்கன்னா கார்த்திக் சார். அண்ட் நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக, ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் லைட்டே இல்லை, ஆனால் லைட்டெல்லாம் இல்லாத போர்ஷன்ஸ் அவ்வளோ அந்த ஒரு கேண்டில் லைட் வச்செல்லாம் என் கண் அப்படிலாம் காட்டணும். நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, பிரமாதமாக இருக்கும் நிச்சயமாக. இது ஒரு பேய் படமா இல்லை என்ன மாதிரி பேய்கள் தான் இந்த படத்தில் இருக்குன்னு நீங்கள் படம் பார்த்து தான் ஆகணும். கமிங் ஃபெப்ரவரி 2nd டெவில் இஸ் கமிங் நியர் டு யூ. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு ரொமான்டிக் பர்சனாக இருக்கும், உங்களுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த லவ் இருந்தவங்க எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். டூ வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ் ஆன் ஃபெப்ரவரி 2nd. வணக்கம், என் பேர் த்ரிகுன். நான் தமிழில் ஃபஸ்ட்டு வந்து நிதி நிதின்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் தனேஸ்வரோட தங்க மகன், ரீசெண்டாக கடாவர், இப்போ டெவில், நடுவில் ஒரு தெலுங்கில் நிறைய படம் நடிச்சிருக்கேன். மறுபடியும் டெவில் மாதிரி ஒரு படத்தில் மிஷ்கின் சார் மியூசிக்கில் வந்து திருப்பி வரதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எங்கள் ஊர் எங்கே போனாலும் இனிதின் இதை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தூரம் அந்த படத்தை ஆக்செப்ட் பண்ணிவிட்டு என்னை ஞாபகம் வச்சுனதுக்கு ரொம்ப 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 நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல படத்தோடு எங்களை சந்திக்க வரேன். இதில் வந்து ஒரு ஒரு பைக்கர் ரோல் நான் பண்ணேன், ஒரு டிராவலர்னுடைய ரோல். எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வர்றதுனால படத்தில் என்ன மாறுது அப்படின்றது தான் படம். ஸோ இந்த ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஒரு அம்மா பாசத்துக்காக தவிக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இப்போது சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம், பம்பிள், டிண்டர் இதெல்லாம், இது வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ எவ்வளோ வீக்கானது அப்படின்ற ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கும் இல்லைங்களா. நம்ம அந்த டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கப்புளுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ நம்மளுக்கு ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதை அந்த கதைக்களமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல சொல்லியிருக்காரு. அதில் ஒரு மித்திக்கலான ஒரு ஸ்டோரி சொல்லி சொல்கிறாங்க படம். ஆக்சுவலி எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒவ்வொரு ஷேட் இருக்குது படத்தில். அதுவும் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பொசிஷன் இருக்கும், இறுக்கமாக இருக்கிற ஒரு ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். ஆனால் என் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கேஷுவலாக பண்ண சொன்னார். பாட்டெலாம் பாடிட்டு அப்புறம் பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சார் ஜாலியாக தான் போயிட்டுருக்கும். ஏதோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. நான் கேட்டேன், என்ன சார் டெவில்ன்ற அப்படின்னா, அவர் டைரக்டர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டெவில் இருப்பான். கமல் சார் சொல்லுவார்ல, ஆமாம் ஹீரோ அவ வில்லன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டெவில் வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், சில சில சமயம் வந்து அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆமாம், கரெக்டு. நம்ம ஊரில் வந்து நல்லவனாக காட்டினா கடைசியில் வில்லனாக காட்டுறதுக்கு இருக்குது. ஆனால் இதில் என்ன காட்டியிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். விதா சார் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நான் இங்கே சென்னைக்கு வந்து காலேஜுக்கு தான் வந்தேன். எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர், ஆந்திராவில் நிறையா படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நாடகம் நிறையா நான் இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே டைமில் வந்து பேரலில் விதா சார் நிறைய பண்ணிகிட்ருந்தார். அவர் ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக மீட் பண்ணுறது வந்து நான் இனிதினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருது. அப்போ அவரும் வந்து மைனானுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக வருவார். அப்போ தான் நான் பார்த்தேன், இங்கே பயங்கர ஃபயரோடு இருப்பாங்க. அப்படி ஒரு ஆக்டர் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு எனக்கு இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குமான்னு தெரியல. இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஒரு எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. இது ஒரு கோல்டன் பீரியட்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நான் அவர் கூட இன்னொரு படம் நடித்து முடிச்சிருக்கேன், அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம்.
முதல்ல ஒர்க் பண்ணவங்க கூட திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கான முதல்ல தெரிஞ்சவங்க கூட மறுபடியும் திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது நம்மளை நம்ம பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஒரு ஹெல்தி காம்படிஷன் போயிட்டே இருக்கும். முக்கியமாக ஆக்சுவலி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சுபஸ்ரீன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வித்தார்த்துடைய அசிஸ்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா கேரக்டர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து போகிற கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் மேஜர் இந்த மூணு கேரக்டருக்குள்ள நடக்கிற ஒரு ட்ரையாங்கிள் தான் இந்த படம். அண்ட் ஒரு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொருத்தரும் இருக்கார் படத்தில், மிஷ்கின் சாரும் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அது நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஏதுன்றது தெரியும், நான் ரொம்ப ரிவீல் பண்ணல. பட் மிஷ்கின் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். இல்லை ஆக்சுவலி நிறைய கதை மிஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அட்டகத்தி ஃபஸ்ட்டு அவர் எனக்கு தான் நரேட் பண்ணார். நான் அப்போது வேற ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், வேற ஒரு லுக்கில் இருந்தேன். அவர் ஒரு சின்ன அதனால தான் நான் ரொம்ப கமிட்டடாக அந்த படம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ண வேண்டிய படங்கள் பண்ணாமல் போயிருக்கு. நானும் நிறைய வாய்ப்புகளை வந்து தவறிவிட்டுருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு நேச்சுரலாக எது வருதோ ஆர்கானிக்காக அது பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது நல்லா கெரியர் நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. அது அப்படி எனக்கு தெலுங்கில் கொஞ்சம் பெட்டராக வர ஆரம்பிக்கனால அந்த பக்கம் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ மறுபடியும் தமிழில் நிறைய பண்ணோம் அப்படின்ற ஒரு 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 கான்ஃபிடென்ஸோட திருப்பி பண்ணிட்டு. இது வந்து ரொம்ப நான் ஃபஸ்ட்டு நான் இனிதின் இது பண்ணும்போது என் முதல் படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 18 வயசு 19 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு நீங்கள் ஹீரோ, ஸோ நிறையா அந்த மாதிரி ஒரு அட்வைஸை வந்து நான் கேட்டு நிறைய ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் டைம் ஆக வந்து எனக்கு பிடிச்சது வந்து நடிக்கிறது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து அந்த எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்ச வரைக்கும் நான் பண்ணுறதுக்கு பெருசாக தயங்குறது இல்லை. இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இப்போவும் ஹீரோவும் சில படம் பண்ணிகிட்ருக்கேன். சில படம் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் போயிட்டுருக்கு. அண்டு அது வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டுடணும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து விஜய் சேதுபதி சார் தான். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவரும் அதே எங்கள் பேரலான குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருந்தார். அவருடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், எது கிடைச்சாலும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ ஜென்ரேஷனே பயங்கரமாக மாறிடுச்சு. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த அந்த இடத்துக்கு வந்து அதுவே கூட்டிகிட்டு போகும். நம்ம பெருசாக யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்மளுடைய வேலையை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடிகர்னா என்ன, நடிக்கணும் இல்லையா, நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த படத்தை வரைக்கும் பார்த்து என் பேரே தெரியாது, இதுக்கப்புறம் என் பேர் தெரியாது. ஆனால் படம் பார்த்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக நடிச்சிருக்கேன் அந்த கேரக்டர், அது வந்தால் போதும். இப்போ நான் கடவர்னு ஒரு படம் பண்ணேன், நிறைய பேருக்கு நான் பண்ணதே வந்து தெரியாது. ஏன்னா அதில் கெட்டப் வந்து பயங்கரமாக தாடி முடியெல்லாம் வளர்த்தி பண்ணியிருப்பேன், வெயிட்லாம் புட்டான் பண்ணி பண்ணியிருப்பேன். நிறைய பேர்த்துக்கு வந்து அது அடையாளமே தெரியல. ஆனால் நிறைய சொல்லும்போது நீங்கள் தான் அது பயங்கரமாக இருந்துச்சுங்க, அது வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு கிக்கு கொடுக்கும். ஐ எம் ஹாப்பி வித் தட். இப்போது இந்த படமே வந்து நிறைய பேர் எனக்கு நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கீங்க. நான் நீங்கள் படம் பாருங்கள், படத்தில் வந்து சூழ்நிலை தான் ஹீரோவும் வில்லனாகவும் இருக்குது. எந்த ஒரு இப்போது நம்ம ஒருத்தரை காட்டுறோம் அப்படின்னா எந்த ஒரு கேரக்டருமே வந்து லைஃப்பில் சரி பண்ணிகிட்டே இருக்கு, அதாவது தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மனுஷனே கிடையாது. தப்பு பண்ணுறோம் தான் மனுஷன். ஆனால் நம்ம வந்து அது ரொம்ப இவன் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், இந்த கேரக்டர் வந்து தப்பே பண்ணாது அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம சித்தரித்து பழகிட்டோம். அது உடைக்கிறதுக்கு வந்து சர்பேட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதில் வந்து கையாண்ட ஃபார்மேட்னா எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. இதில் என்ன கையாண்டோன்னா யாருக்குமே ஒரு இவங்க நல்லது இவங்க கெட்டது அப்படின்றத கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு ஒரு முக்கியமான பேசும் பாயிண்ட்டாக இருக்குது. அதுதான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது. நான் இப்போ தெலுங்கில் வந்து லைன்மேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து ஒரு கன்னடா தெலுங்கு படம், கன்னடத்துலேயும் நடிச்சிருக்கேன். ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு லைன்மேன் நான் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா அங்கே குருவி முட்டை வச்சுருக்கேன், அந்த முட்டையை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊருக்கே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஒரு 10 நாள் அந்த கிராமமே வந்து ஒரு 10 நாள் கரண்ட் இல்லாமல் இருக்குது. இது வந்து மைசூர் பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை வச்சு ஒரு அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க. நான் ஒரு 45 நாள் அந்த ஊர்லேயே இருந்தோம். 37 கேரக்டர் இருக்குது படத்தில். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏன்னா அந்த ஊரில் ஒருத்தருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏது. ஸோ அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டெவில் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம். இப்போ அடுத்து வந்து நாங்கள் 3ம் கண் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதில் நான் விதார்த் சார், அப்புறம் சந்தோஷ் பிரதாப், கலையரசன், ஜான் விஜய் சார் எல்லாம் அது ஒரு ஆன்சாம்பிள் காட்ட. அது கம்ப்ளீட்லி இன்னொரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் என்ன பண்ண முடியுமோ நம்மளால் கண்டிப்பாக அது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தினமும் பிரியாணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போர் அடிச்சிடும், தினமும் டயட் ஃபுட் சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். சினிமான்றது அது ரெண்டுத்தினுடைய கலவையும் தான். நானும் பயங்கரமாக எனக்கு ஹரி சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். வேலு இல்லை ஆறு அந்த படம்லாம் வந்து, ஆர் ஈவன் ஃபஸ்ட்டு விக்ரம் சார் பண்ண படம் சாமி, அதெல்லாம் வந்து எப்போ போட்டாலும் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு ஜனரஞ்சகம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா.
ஆனால் கரெக்டாக அந்த மிக்ஸாக இருக்கிற வரைக்கும் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப இதாகிட்டாலும் என்னடா ஒரே மாதிரி வருதுன்றது. ஸோ அது மாற்றி பண்ணுறதுக்கான ஸ்கோப் இப்போ இருக்குது. அண்ட் என்னுடைய எனக்கு பெருசாக இது வந்து இதனால் நம்ம இன்னொரு லெவலுக்கு போய் அது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுடைய லெவலில் கரெக்டாக பண்ணுன்றது தான் என்னுடைய பாலிசி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இந்த மாதிரி போய் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. ஆனால் எவ்வளோ ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கலாம், அதை தாண்டி நான் ஆக்டிங்னு வரும்போது அதுலேயும் மறுபடியும் அந்த ப்ரொஃபஷனில் போகிற ஒரு மொனோட்டனிக்கே போகக்கூடாது, பண்ணதே மறுபடியும் திரும்பி பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸான ஒரு டெசிஷன் ஆச்சு. டெவில் படம் February 2 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். எஸ்பெஷலி கப்புள்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, கண்டிப்பாக போய் பார்த்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எப்படி இருக்கும் என்னென்னு பார்த்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமாக இருக்கும். See you in theaters. டெவில் என்ன மாதிரி படம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் தான் அது. பேய்னா பேய் இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மனிதர்கள் தான் பேய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மனிதனுடைய மனங்கள் தான் பேய். அவன் வந்து ஒரு குழந்தையாக பிறக்கும் போது அவன் நல்லவனாக தான் பிறக்கிறான், பட் ஆனால் அவன் வளர வளர பல விதமான விஷயங்களை அவன் வந்து கற்றுக்கிறான், நல்லதை கற்றுக்கிறான் கெட்டதை கற்றுக்கிறான். சில மனிதர்கள் வந்து கெட்டதை மட்டுமே அதை நல்லதாக எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். மூணு பேர்கிட்டேயும் ஒரு டெவில்ன்றது இருக்கும். சில பேர் அதை வந்து அந்த பயணத்தில் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க, அது வந்து நான் இப்போ என்கிட்ட வந்து அந்த டெவில் இருக்குது, அதை நான் வந்து என்கிட்ட இருந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் அதை வந்து எடுக்க முடியாமல் பயணம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த கதை. ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி தான். அதை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த மூணு பேருக்கு இந்த கதை வந்து இந்த மூணு பேர் மையமாக வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கீயான கேரக்டர்ஸு. ஸோ அது இல்லாமல் மிஷ்கின் சார் இருக்கார், அதர் கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப கீயாக அந்த மூணு கேரக்டர் தான் வந்து ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இட்ஸ் எ மியூசிக்கல் மூவி, இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட் தான் நான் சொல்லுவேன். சார், எல்லா மனிதர்கள்கிட்ட மிருகம் இருக்குது சார், அவங்ககிட்ட சாந்தம் இருக்குது, எல்லா விதமான கேரக்டர்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. கோவப்படாத மனிதர்களே இல்லையே. அந்த கோவத்தை வந்து எனக்கு கோவம் வருது, அதை கொஞ்சம் சில பேர் அடைக்கிறாங்க, சில பேர் வெளிப்படுத்தினா அந்த கோவம் வந்து வேறு மாதிரி போகுது இல்லையா. கொலைகள் நடக்குது இல்லையா, ஒருத்தன் வந்து சாகப்படுறான், ஒருத்தன் வந்து தண்டிக்கப்படுறான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ அதுதான் இந்த படம் பார்க்கும்போது தெரியும். சைக்கோ அப்படிலாம் இல்லை, அதாவது எப்படின்னா, சரி, எல்லா படத்துலேயும் சைக்காலஜிக்கல் அஃபெக்டான ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வித்தார்த் சாருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன தான் பணம் இருந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்காது. ரொம்ப டிசிப்ளினாக வளர்ந்தா எப்பயுமே வந்து ஒருத்தனை வந்து வீட்டுக்குள்ளேயே, அதாவது ஒரு சிறையிலேயே பூட்டிகிட்டு இருந்தா அவன் வந்து வெளியில் வந்த உடனே அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படி தோணும் அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து அதில் தான் ப்ராக்டிஸ் ஆகிட்டான், அதில் தான் அவன் வாழ்ந்துட்டான், அவனால் தாங்க முடியாது. இப்போ கனடாவில் சில பேர் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஒரு ஐஸ் எஸ்கிமோஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஐஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து வாழ்ந்தால் இந்த இதோடைய சீதோஷனால் அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றமாக கூட இருக்கலாம். சில பேர் ரொம்ப டேவாக இருக்கும் சில பேர், ஏன்னா டே நைட்டு ரெண்டுமே வேணும் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா இரவுன்னு வந்துட்டு அவன் வந்து தூங்கிடணும். சில கண்ட்ரியில் வந்து இரவே இருக்காது, ஒரே பகலாக தான், அவங்களாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் நிறைய இதில், நான் யூடியூப் இதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ டிப்ரெஷன்ஸ் ஆல்சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் நான் சொல்லுவேன். அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கதை எல்லாமே இருக்குதுல்ல. இல்லை சார், ஃபஸ்ட் ஆஃப் வந்து வேறு வேறு இடம் போகும் சார், வேறு வேறு லொக்கேஷன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போகும். பட் ஆனால் ஒரு மைய பகுதிக்கு அது வந்துடுது, அது வந்து அந்த மைய பகுதின்றது அந்த வீடு.
அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அதாவது இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், அதாவது என்னென்னா, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் பக்கத்து பக்கத்தில் வீட்டில் இருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், திடீர்னு சண்டை போடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நம்ம பக்கத்தில் தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போடுறாங்க, அவங்க டெய்லி கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்றோம். ஏதோ பிரச்சனை, எல்லோரும் வீட்டு வீடு சண்டைகள் இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். சில இது பண கஷ்டமாக இருக்கும், சில இது மன கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வந்து திடீர்னு ஹெல்ப் கூட பண்ணுவாங்க. அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா கூட, என்ன ரெண்டு நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது நாள் கதவை தட்டி என்னமாச்சு, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் தேத்துவாங்க. அவங்க தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன் சமைக்கல, உங்களுக்கு என்ன கவலையாக இருக்குது, வாங்க என் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெரிய பணக்கார வீட்டில் வந்து என்னென்னா, இதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரிய பங்களா, ஒரு 20 அடி செவரை கட்டிட்டு உள்ளே அதுக்குள்ளே வாழ்கிறாங்க, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அந்த மாதிரி கதை தான் அது அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. கார்த்திக் முத்துக்குமார் என்னுடைய நண்பர், அவர் வந்து மாரா படத்துடைய கேமராமேன், மாரா படம் அது குதிரைவாளன் பண்ணார். ஸோ இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மூடு செட் பண்ணியிருக்கோம் நாங்கள், ஒரு பேலட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த வீடு அப்படின்னும் போது அந்த வீட்டுடைய கலர்ஸ் எல்லாமே, ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மாதிரி டார்க்கான ஒரு படம், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கர டார்க்காக இருக்கும். அந்த டார்க் மூடுக்கு ஆடியன்ஸ் பார்க்கும் போது அந்த 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 ஒரு ஃபியரை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்திக் முத்துக்குமார் இஸ் எ வெரி, அப்புறம் எடிட்டர் நான் சொல்லணும், எடிட்டரும் வந்து இதில் இது ஒரு முக்கிய பங்கு தான் நான் சொல்லணும். இல்லைங்க, நான் வந்து இது வந்து நான் ஒரு புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். ஏன்னா உதிரிப்புகள்னு ஒரு படம் வந்து புக்கிலேருந்து தானே எடுக்கப்பட்டாங்க, அது வந்து பாமரனுக்கு போய் சேரலையா? அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன மாதிரி கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரினா நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து, எல்லா ஆடியன்ஸுக்கும் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரி, இது ஒரு பணக்கார வாழ்க்கையை பற்றி தான் நான் எடுக்கிறேன், ஒரு பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்களாவில் நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை. பட் ஆனால் என்ன தான் பங்களாவில் இருந்தாலும் மனிதன் வந்து அழுவும் போது அழுவும் வருது, சிரிக்கும் போது சிரிக்கிறான், எல்லாருக்கும் அதே ஒரு ரியாக்ஷன் தானே. கவலை எல்லா வீட்லேயும் இருக்கு இல்லையா, மிடில் கிளாஸ் வீட்லேயும் இருக்குது, பெரிய ஹை கிளாஸ் வீட்லேயும் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேர்ந்தான் நான் நினைக்கிறேன். என் படம் வந்து எத்தனை வருஷம் பார்த்தாலும் புரியும். ஸோ ஒரு படன்றது வந்து என்னென்னா, நம்ம வந்து உள்ளே போய் நம்ம ஆடியன்ஸ் உட்காருக்கும் போது நம்ம வந்து அந்த படத்தை உள்ளே போகிறதுக்கும் எப்படியும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு பரிச்சயம் ஆகிடும், அதோடு வாழ ஆரம்பிச்சிருவாங்க, அதோட மிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே போக போக அது வந்து அது அவங்களாக மாற்றப்படுகிறார்கள், ஆடியன்ஸாகவே அது 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 வந்து ஆடியன்ஸ்ன்றவங்களும் மறந்துடுவாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க. அதுதான் படத்துடைய பெரிய இன்ட்ரெஸ்டிங்கு, சினிமாவுடைய ஒண்டரே அதுதான். ஸோ இந்த படம் வந்து அப்படி தான் இருக்கும், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் தான் நான் நினைக்கிறேன். சார், படம் வந்து ரிலாக்ஸ் ஆகி இறுக்கமாகி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ரிலீஃபாக வருது தான் படம். ஸோ இந்த படம் முடியும் போது ஒரு ரிலீஃப் ஆகிடும். ஸோ படம் கம்மிங் 2nd February ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஆடியன்ஸும் படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ ஆல் ஆர் வெல்கம், தேங்க்யூ. வணக்கம், I am Subhashree and I am here to promote my first debut film, that is Devil. And it's my first debut in Tamil and super excited for the movie because there's so many elements in the movie that I have actually fallen in love with. Each shot is straight out of a Hollywood film and the excellent work is definitely a culmination of all the actors involved and the director, sir. So I'm playing the female antagonist and also the female lead of the film, and it is actually a surprise element to the film about how it's going to be, what is my part, because there is certain, you know, sides to her which they don't want to show in the promotion and don't want to spoil the plot of the film, so that's why it's kind of a
ரோல் தட் தே வாண்ட் டு ரிசர்வ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் பிகாஸ் தேர் சோ மச் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் ஹர் ஹர் கேரக்டர் நேம் இஸ் சோஃபியா. She is somebody who is bold and, you know, at the same time, she is somebody who is, who believes in love and who believes in fairy tale and who wants to love somebody and get married to the guy and everything. What happens in the journey and how does she fall through different things of her life is what you're going to see in Devil. Each of these characters that we see in the poster have different shades to them, and I am somewhere or the other related to each of them. So, yeah, that's a film that you must watch because it's a psycho thriller film. So when you watch it, you go into the mind of these characters and you feel for each of them. So something wherein, you know, like you can't see who is wrong or who's right. It can be like this one person can be right at some point and suddenly he's wrong. So it's a very twist and turns of emotions that the audience will go through. And I personally love psycho thrillers and emotional love stories. This is quite much related to that. So looking forward. Screen presents, I can't tell you the exact time, but I can't recall it, but it is... I would say that, you know, it is a very important part of the film. Without her, the film would not have come, you know, to this particular end. So she's somebody who changes the plot of the story, and she's strong, bold, and emotional at the same time. Yeah. The presence of that particular character, you'll feel it everywhere she's there. So Vidarth and me have the major, portions. Whatever I have shot so far, most of the entire part is with Vidarth. And it's the love angle between me and him and how it reaches to different point. So it had a lot of complex emotions. And when I was shooting with Vidarth, I had this nervousness that, you know, he has done so many movies in Tamil and I don't know Tamil words also properly. Am I going to do it right? And I hope I don't waste his time mucking up the dialogues when the scenes are happening and all. But he was the sweetest person and he literally helped me so much during the scene, during the dialogue, how you are supposed to pronounce certain words. Wherever I had any mistake, he would pick it up and he will tell me that, say it like this probably. So I think I would really like to thank Vidarth and director sir, Aditya Swami sir, who were there till the end and they helped me with each of the scenes and they didn't have any, you know, problem at all. They were like sweet and nice people and very ground to earth, and they made me feel at home when I worked first time in Chennai. Similarly, when it comes to Poorna ma'am, she is an absolute sweetheart. As a woman, I can relate to how much work she has given, how much commitment she has given to this movie because, she was carrying the baby. She was 5 months pregnant when she was shooting the film. Yet she carried it with so much guts and strength, and it's a learning lesson for women like me and, you know, who are young and we see so much these other women are doing for their career. It is so good to see somebody like that because I certainly learned something. So Poorna ma'am, kudos to you. And she's still, here with the baby and he's 9 months now. So he has traveled with the film. That's the sweetest thing ever. Talking about her role, I have seen and I have combination scenes with her as well. So it's very, she's the woman that every guy would get married to. She's the perfect woman when it comes to, you know, like she's very desi. She's very nice, kind and sweet. And she's the perfect family woman. So how I am different from her and how the, you know, how the dimension of these relationships are, it's very interesting to see it from a men's perspective. So that I think
you guys will be able to see in the film. Similarly, there is women perspective to it also, and how a woman goes through these emotions when guys react to certain women a certain way. So it's a complex emotional story, and Tirgun and me didn't have any scenes together because we don't have any particularly connected roles. But as I met him, like, you know, in the promotion time, I can say that he's an adorable human being and very entertaining. He's the guy next door, and majorly he's very funny. So I have seen his movies, great actor, so looking forward for his great performance in this movie as well. And special thanks to director sir, who made this film with me and welcomed me into Devil. Very, very thankful to him, because I never thought that I'll be able to do something like this emotional kind of story in my life. Because I always thought that I belong to the, you know, commercial film and all. But this is something that I keep watching on Netflix and other platforms, Hollywood movies basically. But to be able to do something like this is just great. Absolutely fabulous. Thank you so much, Aditya sir. And Mishkin sir, what can I say? I mean, his music has given entire dimension and magic to this film, as I can say. There was one scene where it's a church scene, and the students will be singing something, and the live music is going on while the camera is rolling. He wanted that live experience of music basically. And there was one scene when I will be just crossing and sitting there, and they'll take a close up. Every time the music used to play, you know, I almost was crying in that scene, because it felt so real to me, even when I was acting, and I know that nothing is real. In that particular moment, it was like so magical. So I think it's all Mishkin sir magic when it comes to music. And I'm so glad that you gave music to my song as well. And my first song is also being done, directed by Mishkin sir. Thank you so much. I loved my song. The song is Come and Kiss Me Baby. When we were doing the acting, it was actually a French song. So from that French song, they got inspired and they modified it into a proper Tamil plus English version. I love it. I just absolutely love it. Thank you, sir. Thank you. Please watch Devil Tamil movie in your nearest theater from 2nd Feb.